வணக்கம். 20 வருஷம் முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமா அறிமுகமான என்னுடைய ஒரு நண்பரை பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். 20 வருஷம் முன்னாடி அவர் வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில பெரிய ஒரு வேலையில இருந்தாரு. அப்பவே 1 லட்ச ரூபா சம்பளம் கல்கட்டால. அப்போ நான் நெட்வொர்க்கிங் நான் இங்க சென்னையில ஸ்டார்ட் பண்ணேன், அவர் அங்க கல்கட்டால ஸ்டார்ட் பண்ணாரு. நான் இங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா அவர் அங்க பார்ட் டைமா நெட்வொர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தினமும் வந்து ஆல்மோஸ்ட் தினமும் நாங்க பேசிப்போம் நெட்வொர்க்கிங்கை பத்தி. எனக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நான் அவர்கிட்ட கேட்பேன், அவருக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்பாரு. ஆனா தினமும் பாத்தீங்கன்னா 2-3 மணி நேரம் தான் அவரு ஒர்க் பண்ணுவாரு, ஆனா தினமும் ஒர்க் பண்ணுவாரு. அந்த 3 மணி நேரம் வந்து ரிலீஜியஸா உண்மையா உழைப்பு போடுவார். தினமும் சாயந்தரம் 6 மணிக்கு அவர் ஆஃபீஸ் முடிஞ்சிருச்சுன்னா வீட்டுக்கு வரமாட்டார். ஆஃபீஸ்லேருந்தே அவர் வந்து ஃபீல்டுக்கு போயிடுவார், ப்ராஸ்பெக்ட்ஸை பார்க்கறதுக்கு, ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு, ப்ராடக்டை பற்றி பேசுறதுக்கு. 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் அவர் நெட்ஒர்க்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவார். பார்ட் டைம் பண்ணுறதுனால பெருசாக இன்கம் இல்லை, பட் இருந்தாலும் மாதம் மாதம் ஒரு நியாயமான ஒரு டீசெண்டான ஒரு இன்கம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லேருந்து அவருக்கு வந்துக்கிட்டு இருந்தது. 6-7 வருஷம் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்ட். இந்த ரோடு ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்பைனில் ஒரு மேஜர் இன்ஜுரி. அந்த இன்ஜுரி சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அவருக்கு அதை குணப்படுத்த முடியல. படுத்த படுக்கே ஆயிட்டார். ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ என்னமோ அந்த அவங்க அவர் வேலை செஞ்சுட்டு இருந்த கம்பெனி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் செலவு பண்ணாங்க. ஏன்னா அவர் அஃபிஷியல் ஒர்க்கில் இருக்கும்போது தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த பணமும் கொடுக்க கம்பெனி தயாராக இல்லை, நிறுத்திட்டாங்க. அழகான 2 பெண் குழந்தைங்க ரொம்ப ஒரு ஒரு மோசமான கண்டிஷனில் குடும்பம் போயிடுச்சு. சம்பளம் இல்லை, நெட்வொர்க்கிங்கும் பண்ண முடியல. படுத்த படுக்க, இடுப்புக்கு கீழே எந்த செயலும் இல்லாமல் படுத்த படுக்கே ஆயிட்டாரு. நானும் ஒரு வாட்டி போய் பார்த்தேன் அந்த நேரத்தில் அவரை. அவர் செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த நேரத்தில் அவர் முறையாக சரியாக பார்ட் டைமாக இருந்தாலும் அழகாக அவருடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் டீமை பில் பண்ணி ஒரு ஒரு 1000 பேரை உருவாக்கி வச்சுருந்தார் அந்த 6-7 வருஷத்தில். கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த கம்பெனியில் உழைச்சிருந்துருக்காரு. ஆனால் அந்த கம்பெனி இவர் படுத்துக்கிட்டே நான் ஃபோன்லேயே என்னால் முடிஞ்ச வேலைகள் செய்கிறேன்னு அந்த கம்பெனிக்கு சொல்லியும் அந்த கம்பெனி அவரை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை. சம்பளம் ஒரு 10,000-20,000 கொடுங்க நான் செய்கிறேன்னு சொன்னார், ஆனால் கம்பெனி அதை ஏற்றுக்க தயாராக இல்லை. ஆனால் அவர் அப்போது பார்ட் டைம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணதுனால அவருக்கு வார வாரம் அப்போவே 40,000-50,000 ரூபா இன்கம் வந்துட்டு இருந்தது. சப்போஸ் அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் அந்த நேரத்தில் பார்ட் டைம் பண்ணாமல் இருந்திருந்தா அவருடைய குடும்பம் எந்த நிலைமைக்கு போயிருக்கும், என்ன ஆயிருக்குன்றது தெரியல. அப்பவே சொல்லுவார், என்னுடைய 2 மகளையும் நான் டாக்டர் ஆக்கணும் நபீல், அதுதான் என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லுவார். ரீசெண்டாக எனக்கு ஒரு பத்திரிகை வந்தது கல்கட்டாலேருந்து. அந்த பத்திரிகையில் அவருடைய மகளுக்கு கல்யாண பத்திரிகை. அந்த பத்திரிகையில் அவருடைய மகளுக்கு மகளுடைய பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டு வந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உன் கனவை நிறைவேற்றிட்டு இல்லையான்னு. பேரை நான் சொல்ல விரும்பலை. அதுக்கு அவர் சொன்ன பதில், நெட்வொர்க்கிங் என் கனவை நிறைவேற்றிச்சு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என் குடும்பத்தை காப்பாற்றிச்சு அப்படின்னு சொன்னார். இந்த கொரோனா பீரியடில் உலகமே வீட்டில் முடங்கி கிடந்தது. அப்படி இருக்கும்போதும் அவர் ஆன்லைனில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு, ஜூமில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா அவர் மாதம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலியமாக படுத்துக்கிட்டே ஏர்ன் பண்ணுறாரு. அதுதான் அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட பவர். இதை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறோன்னு விருப்பப்பட்டேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை சீரியஸாக எடுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் முறையாக சரியாக பண்ணியிருந்தோன்னா நம்ம இல்லைன்னா கூட நம்ம குடும்பத்துக்கு நம்மளை கீழே வேலை செய்கிற நல்ல டீமை நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோன்னா நம்ம குடும்பத்துக்காக 100,000-1,000 பேர் வேலை செய்வாங்க. அது நம்ம குடும்பத்துக்கு போகும். இந்த இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் பாசிவ் இன்கம் இருக்கு. என் நண்பருக்கு நடந்த நிலைமை உங்களுக்கு நடக்கக்கூடாது, ஆனால் நடக்கலாம் இல்லையா? அப்படி நடந்தால் உங்கள் குடும்பத்தோட நிலைமை என்ன? யார் பார்த்துப்பா உங்கள் குடும்பத்தை? யார் பார்த்துப்பா உங்கள் பிள்ளைங்களை?
நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எடுங்க, டீமை பில்ட் பண்ணுங்க, நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் அது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கோன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.